வணக்கம் நண்பா. ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிற ஒரு ஊரை பற்றி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். ரொம்பவே வந்து ஒரு ட்ரையான ஊர் அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஊரில் இன்றைக்கி நடக்கக்கூடிய இன்னும் மோசமான சம்பவங்களை பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பேசப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஆப்கானிஸ்தானில் என்ன தான் நடக்குது, ஏன் கொத்து கொத்தான மக்கள் இந்த ஆப்கானிஸ்தான் விட்டு ஓடி போக பார்க்குறாங்க, யார் இந்த தாலிபான்? எல்லாருக்குமே தெரியும் தாலிபான் யார் அப்படிங்கிறது. ஆனால் இவங்க என்ன நடந்துகிட்ருக்கு அந்த இடத்துல, ஏன் தாலிபான்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டுருக்குறாங்க, ஒரு நாட்டையே ஒரு சின்ன அமைப்பால் கைப்பற்ற முடியுமா, வல்லரசு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அமெரிக்காவையே ஓட விட்டுருக்காங்க, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படுமா, கொத்து கொத்தான ஜனங்கள் ஃப்ளைட்டுக்கு வெளியே தொங்கிக்கிட்டு தப்பிச்சு ஒரு நாட்டை விட்டு போகிற நிலைமை ஏற்பட முடியுமா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். இந்த விஷயத்தை நம்ம வந்து யோசிக்கணும் அப்படின்னா ஒரு 20 வருஷமாவது நம்ம குறைஞ்சது பின்னாடி போய் ஆகும். சரி, ஒரு 20 வருஷம் முன்னாடி பின்னாடி போய் பார்ப்போம். இந்த இடத்துல என்ன நடந்துச்சு, யார் இந்த தாலிபான், எதனால இந்த ஆப்கானிஸ்தானில் இவ்வளோ பிரச்சனை, இந்த விஷயத்தை பற்றி பார்ப்போம். வெல்கம் டு ஹட்ஸ் அண்ட் டேனியல். யார் இந்த தாலிபான்? 20 வருஷமாக ஒரு மனுஷன் போராடிக்கிட்டு இருக்கிறான், ஒரு அமைப்பு வந்து போர் நடத்திக்கிட்டு இருக்குது. 20 வருஷமாக அந்த அமைப்பையும் கட்டுப்படுத்த முடியல, அந்த காரியங்களையும் ஒடுக்க முடியல. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இரட்டை கோபுரம் அப்படிங்கிற வந்து சொல்லப்படுற அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 2 கோபுரத்தை வந்து ஃப்ளைட்டை வச்சு தகர்த்து அடிக்கிறாங்க. ஒசாமா பின் லேடன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் அதனால் ரொம்ப பிரபலமாகிறாங்க. இதை செஞ்சது தாலிபான். இந்த தாலிபான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆப்கானிஸ்தானை ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அவங்க இன்றைக்கி ஆளலை, அவங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அந்த ஆப்கானிஸ்தானை வந்து ஆண்டுகிட்டு வராங்க. ஸோ அந்த ஆப்கானிஸ்தான் ஆண்டுகிட்டு வரக்கூடிய அந்த தாலிபான் வந்து ஒரு அட்டாக் நடக்குது. அந்த அட்டாக் நடந்தவுடனே யூஎஸ் வந்து தேடி கண்டுபிடிக்காங்க யார் நம்மளை அட்டாக் பண்ணா அப்படின்ட்டு. அப்போ தெரிய வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தாலிபான் அட்டாக் பண்ணாங்க, இவங்க எங்கே இருக்காங்க, ஆப்கானிஸ்தானில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்குது. உடனே அந்த யூஎஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஆர்மி எல்லாத்தையும் மொத்தமாக வந்து ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்புகிறாங்க. 20 வருஷமாக ஆப்கானிஸ்தானில் முற்றுகை போட்டிருக்காங்க, 20 வருஷமாக போர் நடக்கு. இது வெறும் வந்து தீவிரவாதத்தை வந்து நான் ஒடுக்கிறதுக்காக பண்ணுற செயலா அப்படின்னு சொல்லி தான் வந்து யூஎஸ் வந்து சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு பேக் சைடில் எக்கச்சக்கமான விஷயங்கள் போய்கிட்டு தான் இருக்கும். அது வந்து உலக அரசியல். இந்த காரியம் நடக்குது, இந்த காரியம் நடந்து முடிஞ்சு 20 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வித்தியாசமான நிலைமை வந்து உருவாகுது. யூஎஸில் வந்து ஒரு எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷனில் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிபர் வந்து வராரு. அந்த அதிபர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இத்தனை வருஷமாக ஒரு இடத்துல சண்டை நடந்தோம், இவ்வளவு ட்ரூப்ஸை நம்ம அங்கே போய் குமிச்சோம், அந்த நாட்டினால் நமக்கு என்ன லாபம் அப்படின்னு வந்து பார்க்குறாரு. அதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரே நினச்சிக்கிட்டு நாங்கள் படைகளை திரும்பி வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வந்து கொடுக்குறாரு. அந்த அறிக்கையை வந்து செயல்படுத்துகிறாரு. ஆனால் அவங்க வந்து பாதி படைகள் மட்டும்தான் திருப்பி வாங்கப்பட்டிருக்கு, மீதி பாதி இன்னும் யூஎஸில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து அந்த மீதி பாடி வந்து ஆப்கானில் வந்து அப்படியே வந்து உட்கார்ந்துருக்காங்க. அவங்கள வந்து அவங்களால நகர்த்த முடியலை, இன்னும் அப்படியே தான் இருக்காங்க அந்த ஆட்கள். அதுக்கப்புறம் ஒரு எலெக்ஷன் வருது, அதில் ஜோ பைடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜோ பைடன் ஏன் முப்பாட்டேன்னு சொல்லிட்டு மதன் கௌரி கூட ஒரு பாட்டு போட்டிருக்காரு. அந்த ஜோ பைடன் வராது. அந்த ஜோ பைடன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த யூஎஸில் இருக்கக்கூடிய ஆர்மியை பூரா நான் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன், மொத்தமாகவே எடுத்துக்கிறேன், இதை நான் பொறுமையாக தான் செய்யலை, கொஞ்சம் வேகமாகவே எடுத்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இந்த நிலைமையில் பதுங்கியிருந்த தாலிபான்கள் முழிச்சுக்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு ஊராக மொத்தமாக வந்து உடனே அடிக்கலை, ஒவ்வொரு ஊராக வந்து ஆக்குபை பண்ண ஆரம்பிக்காங்க. சரி, இந்த தாலிபான்கள் இவ்வளோ நாள் எங்கடா இருந்தாங்க, இவங்களுக்கு யார் சோறு போட்டால், இவங்களை யார் வளர்த்தா அப்படின்னு பார்க்கும்போது பாகிஸ்தான் நம்மளுடைய நட்பு நாடு ஒன்று இருக்குது. அந்த நட்பு நாடு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள சோறு போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த தாலிபான் இவங்களை பிடிச்சதுனால, ஆப்கானை ஃபுல்லாத்தையும் கைப்பற்றினதுனால என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பாகிஸ்தான் வந்து இம்ரான்கான் வந்து சொல்லியிருக்கிறாரு, நான் வந்து நம்ம தாலிபான் வந்து பிடிச்சிட்டாங்க, சுதந்திரம் கிடச்சிருச்சு, அடிமைத்தனம் ஒளிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி சைனாவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் முழு சப்போர்ட்டை கொடுப்போம், நம்ம இந்தியா நடுவில் இருக்குது, நம்மளை சுற்றி சுற்றி என்ன நடக்குன்னு நீங்களே பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்படி ஒரு சூழ்நிலை வந்து போய்கிட்டுருக்குது. அதே சமயம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யூஎஸ் ஆர்மி என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு 2 மாதமாவது இதுக்கு ஆகும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க, ஒரு கால்குலேஷன் போடுறாங்க. ஆனால் வெறும் 3 நாளில் காபூலை பிடிக்கிறாங்க தாலிபான். யூஎஸ்க்கு என்ன செய்யன்னு தெரில, ஓடி போகிறத தவிர வேறு வழி தெரில, அதை டீசெண்டாக ஓடி போகிறாங்க. அவங்க ஓடி போகிறோம்னு அவங்க சொல்லலை. ஆக்சுவலாக அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, எங்களுக்கு இது தேவையில்லை, அதனால் நாங்கள் வெளியேறோம் அப்படிங்கிற ஒரு டீசெண்டான கருத்தை முன்னாடி வச்சுட்டு அவங்க வந்து வெளியேறிட்டுருக்காங்க. இந்த நிலைமையில் ஆல்ரெடி இப்போ தாலிபான் பிடிச்சிட்டாங்க. ஆப்கானில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பப்பட் ஆட்சி மாதிரி தான் வந்து ஒரு ஆட்சி நடந்துகிட்ருக்கு. அந்த ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரசிடெண்ட் அங்கே இருக்கிறாரு. அந்த பிரசிடெண்ட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அஷ்ரப் கானி.
அந்த அஷ்ரப் கானி என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து உட்கார்ந்துருக்கிறாரு ஒரு பிரசிடெண்ட்டாக. அவர் வந்து இதை இந்த இப்படி ஒரு சூழ்நிலை வரப்போதுங்கிறது இப்படியா முன்னாடியே தெரிஞ்சாருன்னு தெரியல. அவர் அந்த இடத்துலேருந்து ஓடி போகிறார். ஓடி போகிற மனுஷன் சும்மா ஓடி போகல, ஒரு நாலு கார் நிறைய காசு அள்ளி கொட்டிட்டு அதை ஒரு ஏரோ ஹெலிகாப்டரில் ஏற்றிட்டு பறந்து போகிறாரு. அவர் எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரில. ரஷ்யா உளவமைப்பு சொல்லியிருக்கிறாங்க அவர் எங்கேயோ பறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் எங்கே போனாருன்னு தெரியாது. இப்போ இந்த மக்கள்லாம் ஏன் இவ்வளோ பயப்படுறாங்க, என்ன நடக்குது இந்த மக்களுக்கு, ஏன் லூசுத்தனமாக எல்லா இடத்துலையும் ஓடணும், ஏன் வந்து ஒரு நாட்டில் ஏதோ ஒருத்தர் வந்து பிடிச்சிட்டாருங்கிறக்காக இவங்க ஏன் ஓடணும்? இப்படி பார்க்கும்போது தாலிபானுடைய பழைய ஆட்சியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பெண்களுக்கு எதிரான விஷயங்கள் நிறைய வந்து நடந்திருக்கு. பெண்கள் வந்து படிக்கக்கூடாது, பெண்கள் வந்து கட்டாயமாக பருதா போட்டு தான் வெளியே வரணும், சரி அதை கூட நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னாலும், பெண்கள் பொது இடத்துல நடக்கக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே வரவே கூடாது, வெளியே வந்தால் ஒரு ஆண் கூட தான் வரணும், அப்படி வெளியே ஒரு ஆண் கூடவே அவங்க வந்தாலும் அந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஃபுல் பருதா போட்டிருக்கணும், வேறு யாரும் அவங்கள பார்த்துடக்கூடாது, சத்தமாக பேசக்கூடாது, காலில் ஹீல்ஸ் போட்டு நடக்கக்கூடாது, அவங்க கால் நடக்கிற சத்தம் வெளியே கேட்கக்கூடாது. நம்மளால் முடியுமான்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள், உங்களால் முடிஞ்ச அதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ கொடுமையான ஒரு சட்டத்தை தான் வந்து முன்னாடியே ஆட்சியில் வச்சுருக்காங்க, இப்பயும் அதே ஒரு சட்டத்தை தான் வந்து அவங்க எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிறது தான் வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு கொடுமையான விஷயம். ஸோ இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்குது. நம்ம பிரசிடெண்ட் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, கானி ஒரு நாலு கார் நிறைய அள்ளி போட்டு அவர் வந்து எஸ்கேப் ஆகி முடிச்சிட்டார். இந்த மக்களுக்கு என்ன செய்யன்னு தெரியல. ஒவ்வொரு வீடு வீடாக போய் தாலிபான்கள் வந்து மக்களை வந்து வெளியே தூக்கிட்டு வர்றதை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான சூழ்நிலை போயிட்டுருக்கிறனால மக்கள் எல்லாருமே அந்த இடத்த விட்டு நாங்கள் தப்பிச்சா போதும் அப்படின்னு ஒரு நிலைமைக்குள்ளே வராங்க. அதே மாதிரி இவங்க எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது யூஎஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் ஒரு 5000 பேரை அனுப்பி எங்களுடைய ஆட்களை அங்கேருந்து மீட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தாலிபான்கிட்ட ஒரு டீல் பேசுகிறாங்க. தாலிபானும் ஒத்துக்கிறாங்க. யூஎஸோட கண்ட்ரோலில் அந்த காபூலுடைய மொத்த ஏர்போர்ட்டும் கொடுக்கப்படுது, அந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். யூஎஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் ப்ரைவேட் ஃப்ளைட்டு டொமஸ்டிக் ஃப்ளைட்லாம் பறக்கக்கூடாது, வேறு நாட்டிலேருந்து எந்த ஒரு விமானம் வரக்கூடாது, என் ஆர்மி விமானம் மட்டும்தான் வரும், நீ அதில் ஏற்றிக்கோங்க, வெளியே போங்க, யூஎஸ் மக்களுக்கு மட்டும். இந்த செய்தி கிடைக்குது, அங்கே இருக்கக்கூடிய ஆப்கான் வாசிகள் எல்லாருமே வந்து ஓடி போகிறாங்க. அந்த ஃப்ளைட்டில் ஏதாவது ஏறி நம்ம வெளியே தப்பிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை நினைக்கிறாங்க, ஆனால் அவங்களால முடியலை. அவங்கள ஏற்றலை யாரும், ஒரு 5 பேர் இதில் வந்து சுட்டு கொல்ல போகிறாங்க. ஸோ இது எப்படியாவது ஏறிடலாம் அப்படின்னு பிரயாசப்படுறாங்க. டயரை பிடிச்சி தொங்குறாங்க, டயருக்கு உள்ளே போய் தொங்குறாங்க, அந்த தீ வர்ற மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த அமைப்புக்கு பின்னாடிலாம் பிடிச்சி தூங்குறாங்க. அதில் நிறைய பேர் சாகுறாங்க. மேலேருந்து நம்ம போய் பார்த்துருப்போம் வீடியோ, மேலேருந்து கீழே பொத்து பொத்துன்னு விழுந்து நிறைய பேர் செத்துட்ருக்காங்க. கூட்டம் கூட்டமான ஜனங்கள் வந்து அப்படியே வந்து இங்கிட்ட அங்கிட்ட ஓடுறாங்க. அவங்களுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை எப்படி மாறப்போகுது, அங்கே பெண்களோட நிலைமை எந்த மாதிரி இருக்க போகுது, அப்படி எந்த ஒரு விஷயமே தெரில. இதோ உங்களோட கருத்துக்கள் என்னென்னவோ அதை நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான சூழ்நிலை நடக்குது. இது நடந்ததுக்கிற அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ யூஎஸில் இந்த நேரத்தில் விடிய ஆரம்பிக்குது. விடிய ஆரம்பிக்கும் போது என்னென்னா, அங்கே ஒரு கூட்டம் ஆப்கன் மக்கள் வந்து ஆப்கனை சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமாக போய்கிட்டுருக்காங்க. இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, வந்து ஆப்கனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாஷிங்டனில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை மாளிகை வந்து முற்றுகையெல்லாம் இட்டுருக்காங்க. முற்றுகையிட்டு அதில் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, கத்திக்கிட்டு இருக்காங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறது தான் வந்து நிகழ்சனமான உண்மை. ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஆப்கனுடைய கொடிய நிலைமை. இல்லை இந்தியா என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா, இப்போ இந்தியாவோட தலைமையில் ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் செய்கிறதெல்லாம் வந்து சரியில்லை, மனித உரிமை மீறல் வந்து நிறையா நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த மனித உரிமை மீறல் நிறையா நடக்குதுன்னு பேசும்போது அதில் என்ன சொல்ல வராங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இனிமேல் காத்திருந்தான் பார்த்தாகணும். அதே மாதிரி அந்த நாட்டு மக்களெல்லாம் இன்னும் அகதிகளாக எங்கெங்கே போக போகிறாங்களா, இல்லை எப்படி பண்ண போகிறாங்க, அந்த தாலிபான்கள் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. சைனா இதுக்கு நடுவில் சப்போர்ட் கொடுக்குது. இங்கே ரெண்டு பார்ட்டி தான் இருக்குதுங்க. ஒன்று வந்து அமெரிக்கன் பார்ட்டி, இன்னொன்று வந்து சைனீஸ் பார்ட்டி. இந்த சைனா பார்ட்டி பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆப்கானிஸ்தானுக்கு இப்போ நாங்கள் சப்போர்ட் கொடுக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சைனா பார்ட்டி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அப்படி சைனீஸ் வந்து சப்போர்ட் கொடுத்தாங்க அப்படின்னா, அது உண்மையிலேயே கொடுமையான விஷயமாக தான் அமையும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் நிறைய பேசுவோம். நிறையவே வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என் கூட நீங்கள் டேரெக்டாக சேட் பண்ணுங்கள். அண்ட் பை ஃப்ரம் கட்சி நானே.